ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இது வந்து ஃபீமேல் முயல் குட்டி போட்டிருக்கு. தன்னோட முடியை தானே பிச்சு அங்கே இருக்கிற புள்ளெல்லாம் வச்சு குட்டிகளுக்காக வந்து கூண்டு பண்ணிகிட்ருக்கு. முதல்ல வெளியே தான் இருந்தது, அப்போ வந்து கூண்டு பண்ணியிருந்தது. ஆண் முயல் கூட இருந்ததுனால அந்த கூண்டெல்லாம் கலைஞ்சிருந்தது. குட்டிகளுக்கு வந்து குட்டியை வந்து அந்த சேஃபாக வைக்க முடியல. அதனால் தனியாக அந்த கேஜில் தூக்கி போட்டப்பறம் மறுபடியும் தன் முடியை தானே பிச்சு அழகாக ஒரு சேஃபாக அந்த குட்டிகள் இருக்கிறதுக்காக கூண்டு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு மாதிரி தான் குட்டிகளை வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். மேக்ஸிமம் எதுக்குள்ளேயாவது இப்போ வந்து ஒழிச்சு வச்சுக்கும், யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாத மாதிரி பத்திரமாக வச்சுருக்கும். முயல் வந்து தன்னோட முடியை அது அந்த கூண்டே வந்து தன்னோட முடியை பிச்சு பிச்சு ஒரு லேயர் லேயராக பண்ணி குட்டியை வந்து அதுக்குள்ளே வந்து ஒழிச்சு வைக்குது. அது எவ்வளோ அழகாக அந்த புல்லெல்லாம் வந்து மேலே வச்சு உள்ளே வந்து ஒரு பொந்து மாதிரி ரெடி பண்ணுது. அதோட முடியை வந்து பிச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பொந்துக்குள்ளே அப்படி சேஃபாக ரெடி பண்ணி வச்சுருந்தது. கடைசி நல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே மேலே அந்த முடி தெரியுதா, உள்ள ஒரு பிங்க் கலரில் இருக்குல்ல, அதுக்குள்ளே லேயருக்கு உள்ள லேயர் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து குட்டியாக அங்கே வந்து வச்சுருக்கு. எவ்வளோ சூப்பரில், அம்மானாலே சூப்பர் தான். படிச்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள்.